வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது உங்களோட மெயிலெலாம் எப்படி வாட்ஸ்அப் மாதிரி ஆக்குறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் மாதிரினா எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் வந்து ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மெயில் சென்ட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு டபுள் டிக் வரும். அந்த மெயில் அவங்க பார்த்துட்டாங்கன்னா டபுள் டிக்லேயே ப்ளூ டிக் வரும். அந்த மெயில் இந்த வாட்ஸ்அப்பில் எப்படி ஃபியூச்சர் இருக்கோ அதே ஃபியூச்சர் எப்படி நம்ம வந்து மெயில் ஜிமெயிலுக்கு கொண்டு வர்றது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெயிலை யாராவது ஓப்பன் பண்ணால் அந்த ஓப்பன் பண்ணி அவங்க எந்த இடத்துல இருந்து பார்த்துருக்காங்க, அவங்க எங்கே இருந்து பார்த்துருக்காங்க, அவங்களோட லொக்கேஷன் கூட அக்யூரேட்டாக நம்ம கெட் பண்ண முடியும். அப்படி அதுவும் எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ அந்த வாட்ஸ்அப் ஃபியூச்சரை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் சைடு கார்னரில் ஃபஸ்ட்டு ஜிமெயில் போயிருங்க. ஜிமெயில் போயிட்டு இந்த ரைட் சைட் கார்னரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, கெட் ஆட் ஆன்ஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கூகுள் மார்க்கெட் ஒர்க் ஸ்பேஸ் மார்க்கெட் ஸ்பேஸ்க்குள்ளே போவோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் போய் நீங்கள் வந்து மெயில் ட்ராக்கர் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு இதில் ரெண்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா மெயில் ட்ராக் ஃபார் ஜிமெயில், இதுதான் நம்மளுக்கு தேவை. அதனால் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னு நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டால்ட் இருக்கும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் போய் என்னென்ன ஒரு ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், ஸ்லைட் ஆஃப் ஃபோட்டோஸு, இதில் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த டபுள் டிக்கு ப்ளூ டிக்கு இந்தமாரி உங்களுக்கு வர்றது. இதில் வந்து ப்ளூ டிக் வராது, இதில் க்ரீன் டிக் வருது. க்ரீன் டிக்னால் உங்களுக்கு வந்து மெசேஜை பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இந்தமாரி இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மெயில் ஐடிக்கு இந்த ஃபியூச்சர் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் வந்து இந்த சைன்இன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அதோட சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆகணும்னு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எக்ஸ்டென்ஷன்ஸு ஆட் ஆன்ஸு இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதாது, நம்ம வந்து ஆட் ஆன் அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அதாவது யூனியன் அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால்னால் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வேணும், அதனால் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து நம்ம இந்த ஃபியூச்சரை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெயில் ட்ராக்ட் ஒரு காலம் வந்திருக்கு. இந்த மெயில் ட்ராக்ட் ஒரு காலம் வந்திருக்கு. நீங்கள் வந்து இதிலே உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கனெக்ட் வித் கூகுள் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட மெயிலை லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அது காமிக்கலைன்னா திருப்பி இந்த ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து மெயில் ட்ராக்கர் அப்படியே டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு அதே இதுக்கு வந்துட்டு இப்போ இதில் வந்து மெயில் ட்ராக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் வரும். இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் ஃபார் ஃப்ரீ அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் காலமில் ஆட் டு க்ரோம் இருக்கும். அதை நீங்கள் ஆட் டு க்ரோம்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ட்டு கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு செக்கிங் ஆகுது, அதாவது நம்ம கூகுளில் அந்த க்ரோமில் வந்து ஆட் ஆகிருக்கு. அது ஆட் ஆகணுன்னே உங்களுக்கு வந்து உங்களுக்கு கனெக்ட் எடுத்து கூகுள்கிட்ட வரும். இப்போ நீங்கள் கனெக்ட் எடுத்து கூகுள் கிளிக் பண்ணி உங்களோட நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணுங்கள். அதாவது எந்த ஒரு அக்கௌண்ட் எந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் இந்த ஃபியூச்சரை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ எந்த மெயில் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியை வந்து அலோவ் பண்ணலாமா கேட்கும். அலோவ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு இந்த அதாவது உங்களுக்கு சில ஃபியூச்சர்ஸு ப்ரோ அட்வான்ஸ்டு அந்த மாதிரிலாம் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ, நம்ம வெறும் ட்ராக்கிங் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் ஃபார் ஃப்ரீ டு போட்டு கோ டு கூகுள் கோ டு ஜிமெயில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து ஆக்டிவாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சென்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் இருக்கா, அப்போ வந்து உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் சென்ட் இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் டெரஸ் அவுட் வச்சுருக்கேன், சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு டிக்கில் உங்களுக்கு க்ரீனு, இன்னொரு டிக்கில் வந்து உங்களுக்கு க்ரேயில் இருக்குது. அப்போ வந்து அதிலே நீங்கள் அந்த ஹோவர் பண்ணிங்கன்னா மவுஸை ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்குது, அதாவது இந்த மெயில் வந்து இன்னும் ரீட் பண்ணலட்டு. இப்போ வந்து நான் அந்த மெயிலை போய் நான் ரீட் பண்ணுறேன்.
மெயில் வந்திருக்கு, அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேயே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வராட்டியும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டிக்கு உங்களுக்கு க்ரீன் டிக் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து அதை ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெயிலை வந்து ரீட் பண்ணிட்டாங்க, 1 மினிட் ஆகும், எப்போ ரீட் பண்ணாங்க கூட காமிக்கும். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் ரீட் பண்ணாங்களே இவங்க எந்த லொக்கேஷன்லேருந்து ரீட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறக்கு, இந்த ரைட் சைடு வந்து கார்னர், அதாவது ரைட் சைட் பாட்டம் கார்னரில் உங்களுக்கு 3 லொக்கேஷன்ஸ், 3 அதர் லொக்கேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஆக்டிவிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இந்த ஆக்டிவிட்டி இன்ஃபர்மேஷன்ஸில் இப்போ இந்த அயர்லேண்ட் இருக்குது. இந்த அயர்லேண்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூகுள் வந்து இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது அனுப்புகிறாங்களே அந்த கம்யூனிட்டி, கூகுள் கம்யூனிட்டி, அதெல்லாம் உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி அலர்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த கூகுள்லேருந்து அனுப்புறது, அது வந்து அயர்லேண்ட் சர்வர்லேருந்து வருது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் சேமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னோடய ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ்ஸு நான் தான் சென்ட் பண்ணதும் நான் தான் ரிசீவ் பண்ணி ரீட் பண்ணதும் சரிங்களா, அதனால தான் சேமாக இருக்குது. இப்போ நான் 1 மினிட் ஆகும் தானே ரீட் பண்ணேன், அதனால் சேமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ், இது சென்ட் பண்ண ஐபி அட்ரஸ்ஸு, இது ரிசீவ் பண்ண ஐபி அட்ரஸ்ஸு, இதை ரிசீவ் பண்ணி ரீட் பண்ண ஐபி அட்ரஸ், அதாவது ரிசீவர் ஐபி அட்ரஸ்ஸு. இப்போ இது வந்து இப்போ இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வந்து இப்போது அயர்லாண்ட், அதாவது கூகுள் வந்து நம்மளுக்கு இந்த மெயில் சென்ட் பண்ணிருக்கு, இந்த மெயில் சென்ட் பண்ணியிருக்கு. அந்த மெயில் வந்து எந்த இடத்துலேருந்து சென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை நீங்கள் வந்து இந்த ஐபி அட்ரஸை மட்டும் காப்பி பண்ணி ஃபைண்ட் மை ஐபி அப்படின்ட்டு சர்ச் பண்ணி, இல்லை ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் காப்பில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஐபியை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் பர்ஃபெக்டாக காமிக்கும், இந்த லேட்டிடியூடு லாங்கிடியூடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டினென்ட் யூரோப்பு, கண்ட்ரி அயர்லாண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஐஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் என்னது, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காமிக்கும் சரிங்களா. இதே இது உங்களோட ஐபி அட்ரஸ்ஸு, உங்களுக்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ சென்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எந்த இடத்துலேருந்து இந்த மெயிலை ஓப்பன் பண்ணியிருக்காருட்டு இது மூலமாக கூட நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர் கூட ஆகலாம், மெம்பர் ஆக கூட ஆகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம், நன்றி.